ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2019க்கான போலீஸ் கான்ஸ்டபிள் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 8826 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட். 3 பதவிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. 2nd நிலை போலீஸ் கான்ஸ்டபிள், 2nd நிலை ஜெயில் வார்டன் மற்றும் ஃபயர்மேன். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸாம்க்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ண, ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்டிங் டேட் வந்து 8/3/19. அதே மாதிரி கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 8/4/19. எக்ஸாம் எந்த தேதியில் நடக்கும்ன்றதை இனிமேல் தான் அவங்க அறிவிக்க போகிறாங்க. ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது, பொது பிரிவினர் அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அதிகபட்சம் 24 வயசு, பிசி பிசி முஸ்லீம் எம்பிசிக்கு அதிகபட்சம் 26 வயசு, எஸ்சி எஸ்டிக்கு 29 வயசு, விடோவுக்கு 35 வயசு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அதிகபட்சம் 45 வயசு. மொத்த வேகன்சின்னு பார்க்கும்போது 8826 வேகன்சிஸ். கம்ப்ளீட் வேகன்சி டீட்டெயில்ஸை அதோட ஸ்பிளிட்டை இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன், வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸ்பெஷல் கோட்டா இருக்குது, அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் 10%, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5%, விடோவுக்கு 3%, தமிழ் மீடியம் படித்த மாணவர்களுக்கு 20%. எக்ஸாம் அவங்க ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதல் கட்டமாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதில் 80 மார்க் எக்ஸாம் நடக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதில் 15 மார்க். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மார்க்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் மார்க்ஸ்னால் யாரெல்லாம் என்சிசி அல்லது என்எஸ்எஸ்ல இருந்தீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும். அதுதான் ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாமோட பேட்டர்ன் அதாவது 80 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும்னு சொன்னல, அதில் பார்த்தீங்கன்னா பொது அறிவுக்கு 50 மார்க்குக்கு கேள்விகளும், உளவியலுக்கு 30 மார்க்குக்கு கேள்விகளும் கேட்பாங்க. மொத்தமாக இந்த எக்ஸாம் டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1 hour 20 minutes. எக்ஸாம் ஃபீஸ் வந்து 130 rupees. கண்டிப்பாக வந்து மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு உயரமும் மார்பலமும் செக் பண்ணுவாங்க. அதுக்கான அளவுகள் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அதே சமயம் பெண்களுக்கு உயரம் வந்து எந்த அளவு இருக்கணுன்றதை இங்கே கொடுத்துருக்கேன், அகைன் வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. என்டியூரன்ஸ் டெஸ்ட் இருக்குது, அதாவது ஆண்கள் வந்து 1500 meters 7 minutes ஓடி முடிக்கணும். பெண்களாக இருக்கலாம் அல்லது திருநங்கைகளாக இருக்கலாம், அவங்க வந்து 400 meters தூரத்தை 2 minutes and 30 seconds ஓடி முடிக்கணும். அதே நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 1500 meters 8 minutes ஓடி முடிக்கணும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது, இதில் ஆண்களுக்கு கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல், அதே மாதிரி ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா 100 meters அல்லது 400 meters ஓடணும். இதெல்லாமே டைம் டார்கெட் வச்சு இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதல் இருக்கும், குண்டு எறிதல் அல்லது கிரிக்கெட் பந்து எறிதல், அதே மாதிரி ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா 100 meters அல்லது 200 meters ஓட்டம். அகைன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் குண்டு எறிதல் இருக்கும், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல் இருக்கும், ஓட்டம் வந்து 100 meters அல்லது 400 meters இருக்கும். மேலும் உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட் அதாவது tnusrbonline.org இந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு மேலும் தகவல்கள் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களுக்கு பயனுள்ள ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பாலாஜி. டேக் கேர் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். ஆல் தி பெஸ்ட்.